அந்த பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து ஆவின் நிறுவனத்திற்கு பால் அங்கிருந்து பெற்றுதான் அந்த பாலானது ஆவின் மூலமாக விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நலச்சங்க நிர்வாகிகளை பொறுத்தவரையில் தொடர்ந்து அந்த பால் கொள்முதல் விலையை உயர்த்தி தர வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். அதாவது 35 ரூபாய் ஏற்கனவே வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தனியார் பால் நிறுவனங்களுக்கு இணையாக மேலும் 10 ரூபாய் உயர்த்தி அதாவது 45 ரூபாயாவது தங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை முன்வைத்து தொடர் போராட்டத்தில் எல்லாம் ஈடுபட்டிருந்தனர். அதை போட்டு 17ஆம் தேதி முதல் மார்ச் 17ஆம் தேதி முதல் பால் அளிக்கப் போவதில்லை என்றும் அரசு தங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி தங்களது கோரிக்கைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தனர். இந்த நிலையில் தலைமைச் செயலகத்தில் பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தலைமையில் ஒரு பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையின் போது மாலை 5 மணிக்குள்ளாக அரசின் தரப்பிலிருந்து அறிவிப்பு ஒன்று வெளியாகும் என்று அவர்களுக்கு உறுதிமொழி அளிக்கப்பட்டதாக அந்த நிர்வாகிகள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இதுவரை தமிழ்நாடு அரசிடமிருந்து அறிவிப்பு எதுவும் வெளியாகாத நிலையில் திட்டமிட்டபடி இந்த நிறுவனத்திற்கு பால் வழங்குவதில்லை என்ற ஒரு முடிவை எடுத்திருப்பதாகவும் இது தொடர்ந்து நடைபெறும் என்றும் ஆவின் நிறுவனம் தங்களுக்கான விலையை வழங்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்ற ஒரு அறிவிப்பினையும் வெளியிட்டிருக்கின்றனர்.